ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மதுரை மல்லிகைப்பூ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? மதுரைக்கு போயிட்டா அந்த மல்லிகைப்பூ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ ஒரு மனங்க. இது வந்துட்டு புவிசார் குறியீடு வேறு வாங்கியிருக்கு மதுரை மல்லி. அவ்வளோ வாசனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஊரே தூக்குங்க. இந்த சாமிக்கு மட்டும் வீட்டில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சாமிக்கு இந்த மல்லிகைப்பூ, உதிரி மல்லிகைப்பூவோ சரி கட்டின மல்லிகைப்பூவோ சரி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீடே பாருங்கள், அப்படியே தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த மல்லிகைப்பூ, நான் மதுரையில் இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக வாங்கிடுவேங்க. தெருவிலே கொண்டு வந்து விற்பாங்க, தெருவில் சைக்கிளில் கொண்டு வந்து. இந்த உதிரிப்பூ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம்லாம் சூப்பராக கிடைக்கும். அது சித்திரை திருவிழா டைம்லலாம் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். இந்த பூ வந்துட்டு நம்மளுக்கு கட்டத்தறி இல்லைன்னா உதிரிப்பூ கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்த்துக்கலாம், ஊசி நூலில் வந்து கோர்த்தும் ஒரு சிலர் வந்து தலைக்கி வைப்பாங்க. மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்குலாம் அந்த பூ வச்சு தலை சடையில் கட்டி விடுவாங்க, தச்சு விடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு தடவை திருக்கடையூர் போயிருந்தாங்க, ஒரு 60 கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு போயிருந்தாங்க. அங்கே மல்லிகைப்பூ வாங்கினீங்க, நல்லாவே இல்லை, வாசனையே இல்லை, சுத்தமாக வாசனையே இல்லை. ஆனால் மதுரை மல்லியை அடிச்சுக்கிற எதாலையும் முடியாதுங்க. மதுரைக்கு போனீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ நான் உதிரிப்பூ வாங்கிட்டு வந்தேங்க, ஒரு வாரத்துக்கு மேலாச்சு, ஆனால் சூப்பராக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை.